தியேட்டர்களில் சினிமா கட்டணத்தையும் ஸ்நாக்ஸ் கட்டணத்தையும் குறைத்தால் தியேட்டரில் படம் பார்ப்பவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நடிகர் லிவிங்ஸ்டன் கூறியிருக்கிறார். சென்னையில் நடந்த ஒரு திரைவிழாவில் அவர் பேசியதை தற்போது பார்ப்போம். 1500 கொடுத்துக்கிறத விட ஒரு 500-400 கொடுத்து படம் பார்க்கணும்னா சத்தியமா எல்லாருமே வருவாங்க சார். அதுக்கு என்ன வழிவகை இருக்கு? அதை நம்ம பார்க்கணும். சில டிவிடி வந்துருச்சு, எல்லாரும் டிவியில பாக்குறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரேட்டு என்ன முதலாம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல தியேட்டர் கிடக்கும். சோ நடந்தே எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மிச்சம் ஆகுது. பக்கத்துல ஏன்னா நைட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் வரும். இப்ப வரது என்ன பயம், எப்படி ஆட்டோல போறது, ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு செக்யூரிட்டி பயம் வருது. ஆனா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கல, எல்லாரும் வந்துருவாங்க தியேட்டருக்கு நைட் ஷோ. சோ எல்லாரும் எந்தெந்த ஏரியாத்தோ யாரும் நடந்தே போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஃபீலிங், பக்கத்துல இருந்தா வந்துருவாங்க இல்லையா. ரேட்டிங் கம்மி பண்ணிட்டு நிச்சயமாக எல்லா படங்களும் எப்படி முந்தையெல்லாம் ஓடிச்சோ, 60s, 70s, 80s எப்படி படம் ஓடிச்சோ, அதே போல எல்லாரும் ரேட்டும் தியேட்டரும் பக்கத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதே மாதிரி சாப்பிடுற பொருள் கூட வந்து ரொம்ப வேலை. ஒரு பப்ஸ் 80 ரூபா, 4 பேர் 4 8 80 320 ரூபாது, தண்ணி 50 ரூபா. அப்ப அவங்க இப்ப இருந்து ஜனங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகும்? ஒரு 500 ரூபா கூட முடிஞ்சு வச்சுக்கல, எல்லாருமே தியேட்டருக்கு படம் போடுவாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொன்னா சத்தியமாக எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க வருவாங்க. 500 ரூபா பட்ஜெட்டா இருந்தாங்க அதான்.